தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. அவர்கிட்ட இருளே இல்லைன்னா என்ன அர்த்தம்? தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் ஒருவரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்களை எதற்காக தெரிந்து கொள்கிறார்? வெற்றியாளர்களாய் மாற்றுவதற்காக மட்டுமே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். God never chooses anyone to become a victim, but he chooses us to become victors. என காரணம், அவரில் எவ்வளவேனும் எது இல்லை? இருள் இல்லை. இது நல்ல வார்த்தை. தேவன் ஒளியா இருக்கிறார்னு சொல்லியிருந்தாலே நம்ம புரிந்து கொள்வோம். ஆனால் ஆவியானவர் இந்த அடுத்த வாக்கியத்தை சேர்க்கிறதுக்கு காரணம், எங்கேயாவது கொஞ்சமாவது ஒருவேளை நான் இந்த விஷயத்துல தோக்கணும்னு இருக்கோ, இல்லை ஆண்டவர் இதை மாத்திரம் அனுமதிக்கிறாரோ, இதில் மாத்திரம் கொஞ்சம் நஷ்டம், இதில் மாத்திரம் கொஞ்சம் கஷ்டம், அதில் மாத்திரம் கொஞ்சம் பஞ்சம், அப்படி கிடையாது. வசனம் சொல்லுகிறது, அவர் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு?